ஜேம்ஸ் கேமரூன் பற்றிய இந்த சீரீஸின் மூன்றாவது எபிசோடில் அவர் டைரக்ட் பண்ண ஏலியன்ஸ் படம் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நான்காவது எபிசோடில் ஏலியன்ஸ் படத்துக்கு பிறகு ஜேம்ஸ் கேமரூன் டைரக்ட் பண்ண தி அபைஸ் படம் பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஜேம்ஸ் கேமரூன் தன்னுடைய 17 வயசுல ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல ஒரு முறை டீப் சி டைவிங், அதாவது ஆழ்கடல் நீரில் மூழ்கி ஆராய்ச்சி பண்றது பத்தின சயின்ஸ் லெக்சர்ல கலந்துகிட்டாரு. அதன் தொடர்ச்சியா கடலுக்கு உள்ளே இருக்கிற ஒரு லேப்ல சயின்டிஸ்ட் கூட சேர்ந்து ஜேம்ஸ் கேமரூன் ஒரு சிறுகதையை எழுதினாரு. ஏலியன்ஸ் படத்தை டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்துல ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இயங்குகிற வாகனங்கள் வடக்கு அட்லாண்டிக் கடல்ல ஆழ்கடல் ஆராய்ச்சி பண்றது பத்தின ஒரு ப்ரோக்ராமை நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல ஜேம்ஸ் கேமரூன் பார்த்தாரு. அதை பார்த்தப்போ ஹை ஸ்கூல் படிக்கும் போது சின்ன வயசுல ஆழ்கடல் பத்தி தான் எழுதின சிறுகதை அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உடனே ஜேம்ஸ் கேமரூன் முடிவு பண்ணிட்டாரு தன்னுடைய அடுத்த படம் ஆழ்கடல் ஆராய்ச்சியை மையமா கொண்ட கதைன்னு. அதைத் தொடர்ந்து தி அபைஸ் படத்துக்கான ஸ்கிரிப்டை 1987 இறுதியில எழுதி முடிச்சாரு ஜேம்ஸ் கேமரூன். முழுக்க முழுக்க தண்ணிக்கு அடியில நடக்கிற கதைங்கிறதால இந்த படத்தின் ஷூட்டிங்கை தொடங்குறதுக்கு முன்னாடி படத்தின் நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் கேய்மேன் தீவுல ஒரு வாரம் அண்டர் வாட்டர் டைவிங் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் இந்த படத்தின் ஷூட்டிங்காக மிக பிரம்மாண்டமான 2 டேங்குகள் கட்டப்பட்டது. அதுலயும் மெயின் டேங்க் 55 அடி ஆழம் கொண்டது. அந்த டேங்க்ல சுமார் 2.80 கோடி லிட்டர் தண்ணீர் நிரப்பப்பட்டது. அவ்வளவு தண்ணீரை நிரப்புறதுக்கு 5 நாட்களுக்கு மேல ஆச்சு. அந்த டைம்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் டேங்கா அது இருந்தது. இன்னொரு டேங்க்ல 95 லட்சம் லிட்டர் தண்ணீர் நிரப்பப்பட்டது. கிட்டத்தட்ட படம் மொத்தமும் தண்ணிக்குள்ள ஷூட்டிங் பண்ண வேண்டி இருந்ததால பல்வேறு பிரச்சனைகள், கஷ்டங்கள், நடைமுறை சிக்கல்களுக்கு இடையே ஜேம்ஸ் கேமரூன் இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சாரு. எட் ஹாரிஸ், மேரி எலிசபெத் மாஸ்டன்டோனியோ, மைக்கேல் பியன் உள்ளிட்டோர் இந்த படத்தின் மெயின் கேரக்டர்கள்ல நடிச்சிருந்தாங்க. சுமார் $47 மில்லியன் பட்ஜெட்ல உருவான தி அபைஸ் August 9, 1989 உலகம் முழுக்க 1533 தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆச்சு. இதனைத் தொடர்ந்து விமர்சகர்கள் ரசிகர்கள் மத்தியில பரவலான பாராட்டை பெற்ற இந்த படம் சுமார் $90 மில்லியன் வசூல் குவிச்சது. மேலும் 3 பிரிவுகள்ல ஆஸ்கர் விருதுக்கு நாமினேஷன் செய்யப்பட்டு பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக ஆஸ்கர் விருதையும் இந்த படம் வென்றது. தி அபைஸ்க்கு பிறகு ஜேம்ஸ் கேமரூன் டைரக்ட் பண்ண படம் தி டெர்மினேட்டர் படத்தின் 2 பாகமான Terminator 2: Judgment Day. அந்த படம் பத்தின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். அதுவரை ஸ்டே கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ.